வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ் வளர்ச்சிக்காக தமிழ் பரப்புரை கழகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். நடிகர் போண்டாமணி அவர்கள் உடல்நலக்குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவருக்கு நிச்சயம் உதவி செய்வேன் என்று நடிகர் வடிவேலு அவர்கள் தெரிவித்துள்ளார். சைதாப்பேட்டையில் உள்ள திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் இன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. 22 ஆண்டுகளுக்கு பின் காங்கிரஸ் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நவராத்திரி உற்சவ விழா வருகின்ற 26ஆம் தேதி துவங்குகிறது. நிலத்தின் பட்டா மாறுதல் அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் பொதுமக்கள் பட்டா உத்தரவின் நகல், பட்டா, புலப்படிச்சுவடி ஆகியவற்றை எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் என்ற இணையவழி சேவையின் மூலமாக கட்டணமின்றி பதிவிறக்கம் செய்து கொள்ளும் சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். பெங்களூரு நகரில் டிராபிக் பிரச்சனையை தீர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து வீட்டின் வெளியே காரை நிறுத்தியிருந்தால் அந்த காருக்கு 5000 வரி செலுத்த வேண்டும் என்று பெங்களூரு மாநகராட்சி தெரிவித்துள்ளது. நடிகர் விசால் அவர்களுக்கு எதிரான லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கு 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் வருகின்ற 26ஆம் தேதி தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிஎட் படிப்புகளுக்கு சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று கல்லூரி கல்வி இயக்கம் அறிவித்துள்ளது. சுற்றுச்சூழலுடன் கூடிய வளர்ச்சியே இந்தியாவின் இலக்கு என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். தீபாவளியை முன்னிட்டு ஆவின் நிறுவனத்தில் 200 கோடி ரூபாய்க்கு இனிப்புகள் விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் சுமார் 3852 கோடியில் அரசு பள்ளிகள் சீரமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 அக்டோபர் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. பிணையில்லா கடன் திட்ட வட்டி விகிதத்தை 9% குறைக்க வேண்டும் என்று ஈரோடு மாவட்ட அனைத்து தொழில் வணிக சங்கத்தின் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணையை அக்டோபர் 28ஆம் தேதிக்கு உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. ரயில்களில் பட்டாசு எடுத்து சென்றால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 5000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று ரயில்வே பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். வியாசர்பாடியில் அறநிலைத்துறைக்கு சொந்தமான 11 கோடி மதிப்பிலான இடத்தை அறநிலைத்துறை அதிகாரிகள் அதிரடியாக மீட்டனர். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 27ஆம் தேதி ஜப்பானுக்கும் பயணம் மேற்கொள்ள உள்ளார். அப்போது அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஜின்சோ அபேயின் நினைவு நிகழ்ச்சியில் பங்கேற்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2023-24ஆம் ஆண்டிற்கான பள்ளி மாணவர்களுக்கு ஷூ மற்றும் பள்ளிப்பை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்த புள்ளி கோரியது தமிழ்நாடு அரசு. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 37520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 63 ரூபாய் 20 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.